Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோனா இப்போ ஒரு நகை கடையில தங்கத்தோட விலையை எப்படி கணக்கிடுறது அது பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி இப்போ ஒரு பவுன் பவுன்ல வந்து கால் பவுன்னா 2 கிராம் சொல்லுவோம். அரை பவுன்னா 4 கிராம் சொல்லுவோம். முக்கால் பவுன்னா 6 கிராம் சொல்லுவோம். ஒரு பவுன 8 கிராம். 8 கிராம் தான் ஒரு பவுன். சரியா? இப்படி கண்டினியூ போயிட்டே இருக்கும். இப்போ இன்னையோட ரேட் 1 கிராமோட ரேட் எவ்வளவுன்னா 5540. இப்போ நான் ஒரு செயின் எடுக்கிறேன். அந்த செயினோட weight 19 கிராம் 250 மில்லி. சரியா? இது என்னன்னா 2.5 பவுனுக்கு 75 மில்லி குறைவா இருக்கு. இது 19 கிராம் இந்த புள்ளிக்கு அப்புறம் மில்லின்னு சொல்லுவோம். 250 மில்லி. சரியா? இப்போ சேதாரம், இதுக்கு சேதாரம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு சேதாரம் வந்து ஒவ்வொரு கடைக்கு கடை டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போது 8%, 10%, 9%, 11% அப்படி போயிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ கம்மி பண்ணி கேட்குறீங்களோ அவ்வளோ கம்மியாகும். இப்போது நீங்கள் 7%, 6% தான் சொன்னால் அதுபடி நம்ம கேட்கணும். நான் இப்போ 7% போடி சேதாரம். இது கிராம் இருக்குல்ல, 19 கிராம், அந்த 19 இன்ட்ரு இந்த 7% போட்டு பார்ப்போமா. 19 இன்ட்ரு 7% அப்போ என்ன? 1.33. சரியா? அப்போ கூட ஒரு ஜீரோவை சேர்த்துலாம். மில்லி பாயிண்ட்டுக்கு அப்புறம் மில்லி, மில்லி வந்து 3 டிஜிட்டில் தான் இருக்கணும். சரியா? இது இப்படி தான் கணக்கெடுக்கிறது. இல்லை வந்து பர்சன்டேஜ் இல்லை இல்லைன்னு சொன்னால் 7/100 அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, இனி இந்த ரெண்டுமே ஆட் பண்ணணும். பத்தொம்பது பாயிண்ட் 250 ப்ளஸ் 1.330 எவ்வளோ வருது? 20.58. ஓகே, சேதாரம் நம்ம பார்த்துட்டோம். இனி என்னென்னா இந்த கிராம், 1 கிராம் இருக்குல்ல 5540, அதை இது கூட மல்டிப்ளை பண்ணுறோம். 5540 இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது 5540 எவ்வளோ வருதுன்னா 114013 ரூபா வருது. சரியா? இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 இருக்குது. இது வந்து எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் இல்லை, அப்படியே விட்டாலும் ஒன்றும் இல்லை. சரியா? இப்போ 114013 ரூபா இருக்குது. இனி என்னென்னா இது கூட செய்கூலி. செய்கூலி வந்து அதே போல் தான், ஒவ்வொரு நகைக்கு நகை டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போது 150, 200, 500, 350 அப்படி ஒவ்வொரு நகையை பொறுத்து மாறுபடும். இல்லை வந்து நான் 300 ரூபா போடுறேன். சரியா? 300 ரூபாயை இது கூட, இந்த ரேட்டு கூட 300 ரூபாயை நம்ம கூட்டுறோம். ப்ளஸ் 300 இப்போ எவ்வளோ வருது? 114313 ரூபா. ஓகே, இனி என்னென்னா ஜிஎஸ்டி வரி. ஜிஎஸ்டி எப்போவுமே 3% தான். எல்லா கடையிலையுமே ஜிஎஸ்டி வந்து 3% தான். ஓகே, அப்போ 3% எப்படி பார்க்கணுன்னா இது கூட 3% மல்டிப்ளை பண்ணால் போதும். இந்த ரேட்டு கூட 3% மல்டிப்ளை பண்ணுறோம். இன்று 3%, அந்த பர்சன்டேஜ் இல்லைன்னு சொன்னால் 3/100 அப்படி போட்டால் போதும். இப்போ 3429. ஓகே, இனி என்னென்னா இந்த ரெண்டு ரேட்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் 3429 ஆட் பண்ணியாச்சு. 114313 ரூபா.
அப்போ நமக்கு ஃபைனலாக தங்கத்தோட ரேட் எவ்வளோனா 117,742. ஓகேவா, இதுதான் ஃபைனலாக இந்த தங்கத்தோட ரேட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.